வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஊரில் ஆள் இல்லாமல் வீடு கட்டாதீங்க. ஏன்னா எங்களுடைய அனுபவத்தை பாருங்கள், இவ்வளோ பெரிய வீடு ட்ரீம் ஹவுஸ்னு கட்டிட்டு பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சவுதிக்கு போயிட்டோம். வீடு பாருங்கள், ஆளே இல்லாத வீடு, ஒற்றையெல்லாம் பிடிச்சி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. கீழேலாம் பார்த்தா டஸ்ட்டு புறாலாம் வந்து நல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு வீட்டை. வீடை போய் இன்னைக்கு பார்த்தோன்னே அவ்வளோ மனசு கஷ்டமாயிருச்சு. 80 லட்சம் ரூபா கொடுத்து வீடை கட்டி கடைசியில் இப்படி குப்பையாக போட்டுட்டு ஒரு லைட்டு போடக்கூட ஆள் இல்லை. நான் கொண்டு போன சூட்கேஸில் உள்ள துணியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி அடிக்கிட்டு இருந்தேன். இடையில நாங்கிருந்து கொண்டு வந்த பார்சல் வந்து கொஞ்சம் பேர் கொடுத்துட்ருந்தாங்க, அதெல்லாம் கொரியர் போட்டேன். இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அடுத்து அவர் பாவம் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒருத்தர் நாங்கள் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு. மாடியிலேருந்து செம்மையாக க்ளீன் பண்ணி சூப்பராக்கிட்டாரு. வீடு கட்டினோன்னா நிறைய பைசாவை வீடு சாப்பிட்றது, ஸோ வீடுக்கு பதிலாக இடம் வாங்குறது நல்லது.